63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருமந்திரம் ஒன்று உண்டு. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர். சிவசிவ என்ன? சிவகதிதானே. அப்படின்னு மோட்சத்துக்கு ஈஸியான ரூட்டு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். சிவசிவன் சொல்லுங்கள் போதும், வேறு எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேணாம். யாகங்கள் யஜ்யங்கள் இதெல்லாம் வந்து இந்த கலிகாலத்தில் வந்து நமக்கு சாத்தியமில்லாத விஷயம். சிவ சிவ என்கிற தீவினையாளர், நம்ம சிவசிவன் சொல்லலைன்னா நம்மளை ஏதோ பாவம் பற்றி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அவன் நினைப்பு, அவனுடைய நாமம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், நம்மளை பற்றின அந்த பாவங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும், அப்படியே எரிஞ்சிடும். சிவ சிவ என்றிட தேவருமாவர், தேவ பதவியே கிடைக்கும் நமக்கு. சிவ சிவ என்ன? சிவகதி தானே, சிவனாகவே ஆகிவிடலாம் சிவ சிவ என்று சொன்னால் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய தமிழ்நாடு தென்னாடு எவ்வளவு சிறப்புடைத்து அப்படின்னாக்கா, சிவபெருமானும் சிவபெருமானின் அடியார்களும் திருவீதி நடந்த பூமி நம்மளுடைய தமிழ்நாடு. இப்போது சுந்தரர் பெருமான் வாழ்க்கையில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் மன்னரது அரவணைப்பில் இளவரசராக அரண்மனையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு உரிய பருவம் வந்தவுடன் அவருக்கு வந்து உபநயனம் என்னும் அந்த அந்தனருள சடங்குகள் செய்யப்பட்டது. அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனப்பருவம் என்று அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரரின் காலமே மொத்தம் 18 ஆண்டுகள் தான். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் 16 ஆண்டுகள் தான். மாணிக்க வாசக சுவாமிகள் 32 ஆண்டுகள். அப்பர் சுவாமிகள் 81 ஆண்டுகள். இதற்கு ஒரு வெண்பா உண்டு. அப்பருக்கு 81, அருள் வாதவூரருக்கு செப்பிய நாளட்டினில் தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 3, தொன் ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 அறி அப்படின்னு. திருவாசகத்தை மாணிக்க வாசக சுவாமிகள் எழுத தில்லை நடராஜ கூத்த பெருமானே அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதினாராம். இவன் சொல்ல ஈசன் எழுதுகிறான். தமிழ் ஈசன் தந்தது. வடமொழியும் தமிழும் ஈசன் தனது கை உடுக்கையை வாசிக்கும் பொழுது ஒரு புறத்திலிருந்து வடமொழியும் மறுபுறத்திலிருந்து தென்மொழியாம் தேன்மொழியாம் தமிழ்மொழியும் வந்ததாக ஐதீகம். வடமொழியை சப்த ரிஷிகளில் 6 கூப்பிட்டு 6 கூப்பிட்டு ஈசனார் அவர்களிடம் வழங்கி இதனை இந்தியாவின் வடபாகத்தில் பாரத தேசத்தின் வடபாகத்தில் பரவச் செய்யுங்கள் என்று கூறி அருளி தென்மொழியாம் தேன்மொழியாம் தமிழ்மொழியை குறுமுனியாம் அகத்தியனை அழைத்து, அகத்தியா இது நமது பாரதத்தின் தென்பாகத்தில் வழங்கட்டும் என்று தமிழ்மொழியை தென்பாகத்திற்கு அனுப்பினார். இது வந்து வரலாறு. இறைவன் ஒரே சமயத்தில் உண்டாக்கிய இருமொழிகள் அவரது வாத்தியமான உடுக்கையிலிருந்து எழும்பிய அந்த ஒலிதான் தமிழும் வடமொழியும். இரண்டுமே வேத மொழிகள். ஈசன் தான் வேறு தன் பக்தன் வேறு என்று எப்பொழுதுமே பார்த்ததில்லை. தான் வழங்கிய தான் தோற்றுவித்த மொழியாம் தமிழ்மொழியில் ஈசன் ஒரு கவிதை எழுத அதனை தமிழ்கவி நக்கீரன் தவறு என்று உரைக்கிறான். அவனுடன் வாது புரிகிறார் ஈசன். இது மதுரையில் நடந்த திருவிளையாடல். இங்கே மாணிக்க வாசக சுவாமிகள் ஈசன் உருவாக்கிய தமிழில் இவர் பாக்கள் பாட அதனை ஈசனே தன் கைப்பட எழுதுகிறார். சிதம்பரத்தில் இன்னும் இன்றும் அந்த மூல ஓலை உண்டு. திருவாத ஊரன் கூற திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று திருவாசகத்தில் சிவபெருமானுடைய கையெழுத்துடன் அவர் சைன் பண்ணி கொடுத்துருக்கிறார். சுந்தரருக்கு திருமண வயது வந்துவிட்டது. ஏற்கனவே கட்டிலங்காலை சுந்தரன் அழகன் அந்த வாலிப பருவத்தில் எப்படி இருந்திருப்பார் என்று பார்க்க வேண்டியதுதான். நரசிங்க முனையரிடமும் சடையனாரிடமும் சுந்தரபெருமான் அந்த வாலிப பருவம் எழுதிய பிறகு பெண்ணை பெற்றவர்கள்லாம் போட்டி போட்டு வராங்க. இவ்வளவு அழகன், இவ்வளவு சிறப்பானவன், இவ்வளவு பக்தன், இவ்வளவு அறிஞன், இப்பேற்பட்ட ஒருவன் நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. இப்போ போட்டி போட்டு நிற்கிறாங்க. சுந்தரருக்கு அப்போது ஒரு 14-13 வயது. அப்போதெல்லாம் இளைய வயதிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போது இவருக்கேற்ற ஜோடி யார் என்று
சலடை போட்டு தேடுறாங்க ஊரெல்லாம். புத்தூர் அப்படிங்கிற ஊரில் சடங்கவி சிவாச்சாரியார்னு சடையனார் மாதிரியே ஒரு பரமபக்தரான சிவாச்சாரியார், அவருக்கு அழகில் சிறந்த ஒரு மகள், அந்த பொண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜாதகம், குலம், கோத்திரம் எல்லாம் பத்துக்கு பத்து எல்லாமே பொருந்திருக்கு. மிக இனிய ஒரு நன்னாள் நிச்சயிக்கப்பட்டு அன்னைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தூரில் படாடோபமான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இளவரசர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறவர் இல்லையா அவர், அதனால் ஊரெங்கும் தோரணம், எங்கு பார்த்தாலும் அவ்வளவு விழாக்கள் வேடிக்கை, ஒரு ராஜாவுக்கு நடக்கிற கல்யாணம் போல் அங்கே வந்து ஏற்பாடு ஆகிட்டுருக்குது. இந்த கோலாகலமான மங்கள நிகழ்ச்சியில் எல்லாரும் ஆனந்தமயமாக இருக்கிறாங்க. சுந்தரருக்கும் சடங்கவி சிவாச்சாரியாரின் திருப்புதல்விக்கும் திருமண ஏற்பாடுகள் ரொம்ப ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தில் ஒரு ஓல்டு மேன், ஒரு கிழவனார் உள்ளே நுழைகிறார். நமது ஈசனாரின் திருவிளையாடல் ஆரம்பம். வந்தவர் நேராக உள்ளே சென்றார். சரி, திருமண வீட்டிற்கு யாரோ வந்திருக்கிறார் பாவம், வயோதிகர் வேற என்று அங்கு உள்ளவர்கள் வாருங்கள் ஐயா சாப்பிடுங்கள் என்று உணவு கூடத்தை நோக்கி அவரை அழைக்க, நான் இங்கு சாப்பிட வரவில்லை என்று காட்டமாக பதிலளித்தார் வந்த முதியவர். ஐயா, திருமண வீடு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து சாப்பிட்டு மணமக்களையும் ஆசீர்வதித்துட்டு போகணும், உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை எங்கள் குழந்தைகளுக்கு என்று சம்பந்தி வீட்டார் இருவரும் அழைக்க, திருமணம் நடந்தால்தானே ஆசீர்வாதம் செய்வதற்கு என்றார் வந்த முதியவர். நல்ல காரியம் நடக்கிற வீட்டில் இப்படி அபசகுனமாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு, அவரை வந்து விருந்து கழித்தவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. நிறுத்துங்க கல்யாணத்தினார் பெரியவர். ரொம்ப அதிர்ச்சி அங்கே கூடியிருந்தவங்க அத்தனை பேருக்கும். இவர் சுந்தரபெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் அலங்காரம் ஆகிட்டுருக்காரு, அவருடைய தோழர்கள் புடைசூழ, அங்கே அந்த மணமகள் அவளும் அவரோட தோழிகள் புடைசூழ, நல்ல அலங்காரங்கள், கேலி பேச்சுக்கள், கிண்டல்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்க, மண மண்டபத்தில் ஒரு முதியவர் வந்து திருமணத்தை நிறுத்துங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த விஷயம் சுந்தரர் காதுக்கு போகிறது. இறங்கி வரார் கடகடன் தன்னுடைய அலங்கார அறையிலிருந்து. வந்தவர் பார்த்தார், ஏதோ பார்த்த உடனேயே இவருக்கு அந்த கிழவனார் மேலே ஒரு ஈர்ப்பு தோன்றியது. சூரபத்மன் கதையில் வரும். முருகப்பெருமான் போருக்கு வந்திருக்கிறார். சூரபத்மன் தன்னுடைய படையுடன், தன்னுடைய ஆயுதங்களுடன், தன்னுடைய தேரில் முருகப்பெருமானுக்கு எதிராக போருக்கு வந்து நிற்கிறான். முருகப்பெருமான் யார்? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய சிவனின் ஸ்வரூபமே. வேதங்கள் சிவனை பற்றி துதிக்கின்றன, மகாவிஷ்ணுவை பற்றி துதிக்கின்றன, பிரம்மதேவரை பற்றி துதிக்கின்றன, சூரியனை, இந்திரனை, அக்னியை பற்றி துதிக்கின்றன. சுப்பிரமணிய சுவாமியை பற்றி துதிக்க வார்த்தைகளே கிடைக்காமல் அனைத்து கடவுளரின் துதியையும் அவர் மேல் சொல்லி இறுதியில் சுப்பிரமணியோம் 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 என்று முடிக்கின்றனர். அந்த ஆறு முகமும் அனைத்து கடவுளரின் கலைகளும் அமைந்த அம்சம். இந்த சூரபத்மன் எதிரியாக தன்னை கொல்ல வந்த எதிரியை தான் கொல்ல வேண்டும் என்று தேரில் போர்க்களத்தில் திருச்செந்தூரில் எதிரில் வந்து நிற்கிறான். சிறு குழந்தை வடிவில் சுப்பிரமணியர் எதிர்போல் நிற்கிறார். கொல்ல வேண்டும் என்று வந்த சூரபத்மன் அவனை அறியாமல் தன்னுடைய தலைவனான ஈசனையே இந்த சிறு வடிவில் கண்டு அவனது கை இரு கையும் கூப்பி தொழுதனவன். எதிரி என்று பார்க்கிறேன், ஆனால் என் கை தொழுகிறது என்று சூரபத்மன் நினைத்தான். அதுபோல யாரோ ஒரு கிழவன் வந்து கல்யாணத்தில் கலாட பண்ணுறான் அப்படின்னு கோபமாக வந்த சுந்தரர் பெருமான் அந்த கிழவனரை பார்த்த உடனே, எத்தனை ஜென்ம ஈர்ப்பு இல்லை, அவருடைய பிரதிபிம்பம் அல்லவா இவர், தன்னையே நேரில் பார்க்குற மாதிரி தானே, தானாக அவர் மேலே ஈர்ப்பு தான் வருது, இவருக்கு கோபம் வரல. ஆனால் ஈசன் திருவிளையாடல் வந்திருக்கும் ஈசனார் முதியவர் சொன்னார், அப்பா சுந்தரா, இந்த திருமணம் நடக்காது, கிடையாது, நீ கிளம்புன்னு. சுந்தரருக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் நீங்கள்? ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா உங்களுக்கு? எடுத்த உடனே இவருடைய வார்த்தை, பித்தனா நீர் என்று கேட்கிறார் சுந்தரர். பித்தனா என்றால் பைத்தியகாரனே, நீ கல்யாணம் நடக்கிற வீட்டில் வந்து நல்ல வார்த்தை நாலு பேசாமல் உன்னை மாதிரி வந்து ஒரு பெரியவங்களாம் நல்ல வார்த்தை பேசணும், நடக்கிற கல்யாணத்தை நடக்காதுன்ற, நிறுத்துன்ற, எங்கூட வான்ற, யார் நீ அப்படின்னு? நான் உனது எஜமான, நீ அடிமை அப்படின்னார் அந்த கிழவனர். சுந்தரருக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன், எங்கேயாவது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக முடியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தான் அடிமையாகிறது உண்டா? இங்கே புத்தி மொத்தமாக அவனுக்கு பேதலிச்சு தான் போச்சு போல இருக்கு. சரி, வந்துட்டேன், நல்ல கறி நடக்கிற வீட்டுக்கு, சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துரு. ஏன்னா இவர் வந்து ராஜா வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்,
இவரால் ஒரு முதியவரை வந்து காலம் பூரா அவருடைய மரண காலம் வரை இவருக்கு வந்து பாதுகாக்கவும் முடியும். அந்த எண்ணத்தில் சாப்பிட்டு விட்டு இங்கே இருமையா என்றார். காலகாலனுக்கு ஏது மரணம், பிறப்பே இல்லாதவனுக்கு ஏது மரணம், பிறப்பருக்கும் பிங்கனுக்கு ஏது மரணம்? அந்த முதியவர், பேச்சு வேண்டாம், நீ என் அடிமை, எனக்கு சேவை செய்ய பிறந்தவன் நீ, உனக்கு திருமணம் நடந்து உனக்கு புள்ள ஊட்டி பிறந்து நீ வந்து சம்சார பந்தத்தில் போயிட்டு இருக்கிறதுக்காக வந்து இருக்கனே, எனக்கு நீ அடிமை, என் கூட புறப்படுன்றார். இந்த பேச்சு முற்றி தடித்து கொண்டே போகிறது. அங்கு சடையனார் இருக்கிறார், நரசிங்க முனையர் இருக்கிறார், சம்பந்தி வீட்டுக்காரர் இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் கேட்டார், இப்படி அடிமை அடிமை என்று பிதற்றுகிறதே, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பீர்கள் என்று தெரியும், ஆதாரத்துடன் வந்திருக்கிறேன். இதோ ஓலை என்று அந்த வந்த முதியவர் இறையனார் சிவபெருமான் எடுத்து காட்டுகிறார். நம்பி ஆரூரரான சுந்தரரின் தாத்தா பேரும் நம்பி ஆரூரனே. தாத்தா பேரனுக்கு வைக்கிறது இயல்புதானே. உன்னுடைய முப்பாட்டனார் வழி வழி பரம்பரையாக என்னுடைய பரம்பரை மொத்தம் எனக்கு அடிமைன்னு ஓலை எழுதி கொடுத்துருக்கான் பாரு, கிளம்பு என் கூடன்னு சொல்லி கூப்பிட்றார் சிவபெருமான் முதியவர். எங்கே அந்த ஓலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இளைஞரான சுந்தரர் பெருமான் வாங்குறார். இன்றைக்கி கல்யாணம், ரொம்ப அழகான பெண்ணு, தான் வந்து இளவரசன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவர், இனிமேல் நம்மளுடைய மன வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அந்த பொண்ணோட அங்கே போவோம் இங்கே போவோம், நம்மளுக்கு குழந்தை குட்டிகள், நம்ம வந்து நம்மளுடைய வம்ச விருத்தி இப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான கனவுகளில் திளைத்திருந்த அந்த சுந்தரன் திடீர்னு ஒரு கிழவனார் வந்து, நீ என்னோடய அடிமை வா எங்குடன் கேட்கும் பொழுது, அவர் ஆதாரமாக அந்த ஓலையும் நீட்டும் பொழுது, துடுக்கானவன் வாலிபன் சுந்தரன் தன் கைக்கு அந்த ஓலை வந்தவுடனே சுக்கு நூறாக கிழித்து எரிந்து கொண்டிருந்த அக்னிகுண்டத்தில் போட்டுவிட்டான். போயா வெளியில், நான் உனக்கு அடிமையா, ஆதாரத்தை தான் அழிச்சாச்சுல, நம்ம சுந்தரனுக்கு வீரமும் திமிரும் ஒரு இங்கே வந்து விட்டது, வந்துட்டு அங்கேருந்து ஓலையை கட்டுறான். கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். சுந்தரர் பெருமான் சிவபெருமானை கூற சிவபெருமான் அந்த முதியவர் பதறுவது போல் பதறுகிறார். பார்த்தீர்களா, உங்களை நம்பி எல்லாரும் இருக்க சபையில் ஓலையை கையில் கொடுத்தேன், அவன் கிழிச்சு போட்டான், இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ மொத்த கூட்டமும் சொல்லுது, அதெல்லாம் கிளம்புங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ சிவபெருமான் அந்த முதிய வேடத்தில் இருந்த இறையனார் புன்சிரிப்புடன் சொல்கிறார், மோசமான ஆளுங்க நீங்கள், எனக்கு தெரியும், இந்த கூட்டத்தை நம்பி நான் மூளை ஓலையை கொண்டு வரது நான் முட்டாளா? இல்லை, இவன் சொன்ன மாதிரி நான் பைத்தியக்காரனா? கிடையாது, திருவெண்ணை நல்லூர் என் ஊர், உன்னோட முப்பாட்டனாரெலாம் வாழ்ந்த ஊர் அதுதான், அங்கே இருக்கும் மூளை ஓலை இது, ஜஸ்ட் அந்த ஓலையிலேருந்து பிரதி எடுத்துகிட்டு வந்த ஜெராக்ஸ், கிழிச்சு போட்டில இப்போ கல்யாணத்தை நிறுத்து, நீ ஏன் அடிமை, என் கூட வா, மூளை ஓலை அந்த ஊரில் இருக்குது, இந்த ஊருக்கார மாதிரி அங்கே உள்ளவெல்லாம் வந்து மூர்க்கம் முரடெல்லாம் இல்லைப்பா, நல்ல ஜனங்கள் இன்னமும் இருக்காங்க அந்த ஊரில், வாங்க அவங்க மத்தியில் மூளை ஓலையை காட்டுறேன், அங்கே உள்ள பெரியவர்கள் தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு பெரியவர் கூப்பிட்றாரு. சுந்தரருக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு, விட மாட்டாம்புல இருக்க இந்த கிழமை, இருந்தாலும் கோபம் ஆத்திரம், கல்யாணம் நடக்கும்போது வந்து தடுத்து வாடா எங்குடன் கூப்பிட்டா எவ்வளோ கோபம் இல்லை, அதே கோபம் சுந்தரனுக்கு வந்தது. ஆனாலும் அங்கே கூடியிருந்த முதியவர்கள் இப்பொழுது பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து, முதியவர்களின் ஓலையை கிழித்தது உன்னுடைய குற்றம், அதில் என்ன எழுதியிருக்கு நாங்களாம் பார்க்குறதுக்குள்ளேயே, வாங்கி நீ கிழிச்சு போட்டது தப்பு, அவர் சொன்னது உண்மையா பொய்யா, அந்த ஓலையில் நிஜமாகவே உங்கள் பாட்டனார் எழுதியிருக்கிறாராங்கிறத திருவெண்ணைநல்லூர் போனால் தான் இனிமேல் தெரிஞ்சுக்க முடியும், அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு மேரேஜை போஸ்ட்போன் பண்ணாங்க. கிளம்புறாங்க இங்கேருந்து, போகிற வழியெல்லாம் கிழவனாரை திட்டிக்கிட்டே போகிறார் சுந்தரர். அழகான மனைவி, இது இப்போ தாலி கட்ட போகிறேன், கையை பிடிச்சி நான் என்னோடய அடிமை நீ வாடா என் கூட கூப்பிட்டு போனேன், என்ன கோபம் இல்லை வந்தது அவருக்கு, திரிக்கிட்டே போகிறார் திருவெண்ணைநல்லூர். அங்கு பெரியவர்கள் சபையில் இந்த முதியவர் ஆகிய நமது இறையனார் சிவபெருமான் மூல ஓலையை சமர்ப்பிக்கிறார், காட்டுகிறார். அங்கு உள்ள பெரியவர்கள் எல்லாம் நம்பி ஆரூரின் பாட்டனாரான அந்த ஆரூரன் எழுதிய பத்திரங்கள் போக்குவரத்து அந்த இதில் இருந்தெல்லாம் எடுத்து கையெழுத்தை சரிபார்க்கும் பொழுது ரெண்டும் ஒரே கையெழுத்து தான். அவர் தான் எழுதினார், வழி வழி வரும் எனது பரம்பரை மொத்தம் இந்த முதியவருக்கு தான் அடிமைன்னு அதில் எழுதியிருக்கு அப்படிங்கிறத நிரூபணமாக சொல்லிட்டாங்க. அப்பா சுந்தரா, இப்போதிலிருந்து நீ இந்த முதியவருக்கு அடிமை என்று அங்குள்ள திருவெண்ணைநல்லூர் பெரியவர்களும் தீர்ப்பு கூறிவிட்டனர். பெரியவருக்கு புன்சிரிப்பு, வா அடிமையே அழைத்தார். ஆண்டவன் ஈசன்
அனைத்திற்கும் அதிபதி தன் திருவாய் மலர்ந்து சுந்தரனை பார்த்து அடிமையே வா என்னோடு என்று அழைத்தார். இப்போ பணிஞ்சு தானே போயாகணும், மூல உலை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீ தான் அடிமைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, எங்கே வரணும் கூடன்னு கேட்குறாரு. என் வீட்டுக்கு தான், எனக்கு சேவை பண்ணுறதுக்கு வேற எங்கே போகிறது, வா எங்கே இருக்கும் வீடு, வாடா கூட 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 பதில் பேசிகிட்ருக்க, அடிமைன்னு சொல்கிறத செய்கிறதுக்கு மட்டும்தான், எதிர்கேள்வி கேட்குறதுக்கு இல்லை. சொல்லிய முதியவர் அவன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு போனார். கூடவே சென்றார் சுந்தரர் பெருமான். சென்ற முதியவர் சென்றது திருவெண்ணை நல்லூர் திருக்கோயிலுக்கு. கோயிலுக்குள்ளே எதுக்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுந்தரபெருமன் பார்த்தார். அவரும் வா என்றோடு இழுத்துக்கொண்டே சென்றவர் சிவலிங்க திருமேனி கருவறைக்கு அருகில் வந்தவுடன் ஜோதியாக மறைந்து சிவலிங்கத்தை கலந்தார், உட்புகுந்தார். இப்பொழுது சுந்தரர் பெருமானுக்கு புரிந்தது, வந்தது இறையனார், இவ்வளவு நேரம் இங்கு நாடகமாடியது இறையனார், சிவபெருமான் என்று தாரதாரையாக கண்ணிலிருந்து நீர் வழிந்தது. இறைவா அப்பா நீயா வந்தது, இந்த சிறியனுக்கு இந்த எளியனுக்கு இந்த மூடனுக்கு புரியவில்லையே என்று கதறி அழுதார். இப்பொழுது இறையனார் அசரீதியாக, சுந்தரா நீ கேட்டுக்கொண்டபடியே உன்னை தடுத்தாட்கொண்டு விட்டேன் என்றார். இப்போ சுந்தரருக்கு நம்ம சினிமா ஃப்ளாஷ்பேக் மாதிரி சரணு ஒரு ஓட்டம் ஓடிச்சு, கைலாசத்தில் இருந்தது ஆளால சுந்தரனா ஆளால விஷயத்தை கொண்டு வந்தது, அதுக்கப்புறமா அணுக்கு தொண்டராக இறைவனோடு இருந்தது, ஒரு நாள் மலர் பறிக்க போகும்போது கமலினி அணிந்ததை இருவரையும் பார்த்து மையல் கொண்டது, இறையனார் பூலோகம் சென்று சுகித்து வாழ்ந்து பிறகு என் அடி வந்து சேர்க என்று அருளியது, அத்தனை ஒரு செகண்டில் அவருக்கு கர ஞாபகம் வச்சு கரகரகரகன் ஆனந்த கண்ணீர் அவருக்கு. எப்பேற்பட்ட மகாபாகியவான் நான், இறைவன் தான் சொன்ன வாக்கு கேற்ற என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டு அருளினாரே. இறைவா இனி நான் உன் அடிமையே எப்பொழுதும், அடிமை அடிமை நீதான் என் அடிமை என்று இறையனாரே வாய்மலர்ந்து கூறிய பொழுதெல்லாம் அவரை பைத்தியமே பித்தனை என்று திட்டியவர் சாஷ்டாங்கமாக இறைவன் சன்னதியில் நமஸ்காரம் செய்து அழுது புலம்பி, உன் அடிமை நான், எனக்கு நான் செய்ய வேண்டிய பணியாது, பணித்தருள ஈசா என்று கதறினார். எம்மை பற்றி பாடும் என்று அருளினார் ஈசன். பாடுவதா, இந்த பேதைக்கு என்ன தெரியும் பாடல்களை பற்றி, அதுவும் தமிழ் பாட்டு, நான் அறியேனே ஈசனே என்று. நல்லா திட்டம் மட்டும் தெரிஞ்சது உனக்கு, பாட தெரியாதா என்ன, பாடு. என்ன பாடுவது இறைவா அப்படின்னா, பித்தா என்று என்னை திட்டினாயே அதான் பைத்தியகரன், பித்தா என்றே பாடு என்று இறைவனார் முதலடி எடுத்து கொடுக்கிறார். பித்தா என்று பாடுக என்று. பித்தாபிரை சூடிப்பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையும், அத்தா உனக்காளாயினி அல்லேல் எனலாமே என்று சுந்தரர் பெருமான் தனது தேவார பதிகத்தின் முதல் பாடலை திருவெண்ணை நல்லூரில் துவங்கினார். அது முதல் அவர் பல்வேறு சிவத்தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஏகப்பட்ட பதிகங்களை அருளியிருக்கிறார். அதையெல்லாமும் கமலினி அணிந்திதை இரு சேடிப்பெண்களை கைலாயத்தில் கண்டு அவர்களுடன் சுகித்து வாழவே இங்கு பூலோகம் வந்து இருப்பதனால் அவர்கள் இப்பொழுது எங்கு பிறந்திருக்கிறார்கள், எந்த பெயரில் பிறந்திருக்கிறார்கள், எந்தெந்த ஊரில் இருக்கின்றார்கள், அவர்களை சுந்தர பெருமான் எப்பொழுது சந்தித்தார், அவர்களுடன் அவர் மனம் புரிந்து கொண்டது எப்பொழுது, அந்த திருவிளையாடல்கள் எல்லாமே ஈசனின் அருளில் அடுத்தடுத்த பாகங்களில் காண்போம். நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு.